இங்கே நாம் நான்காவது மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் வாந்தி, குமட்டல் மற்றும் அதிகரித்த சிறுநீர் முந்தைய மாதத்தில் ஒப்பிடுகையில் குறைந்திருப்பதை உணரலாம். நீங்கள் நாசி நெரிசல் மற்றும் பல் உணர்திணறனை உணரலாம். கருப்பை வளர்ந்து வந்து அடிவயிற்றில் முற்றுவதால் கர்ப்பிணி பெண்களுக்கு அடிவயிற்றில் லேசாக வலி ஏற்படும். படுத்து ஓய்வெடுப்பதால் வலி குறைவதை உணரலாம். இந்த மாதத்தில் உங்கள் கரு மனித உருவமாக மாற தொடங்கும். குழந்தை அதன் விரல்கள் மற்றும் கால் விரல்களில் மேலும் நன்கு வரையறுக்கப்பட வேண்டும். முடி மற்றும் மேலும் புருவங்கள் வளரும் தருவாயில் உள்ளன. முடி உடல் முழுவதும் காணப்படும். அது குழந்தையை வெதுவெதுப்பாக வைத்திருக்க உதவும். குழந்தை பிறக்கும் போது அதுவும் சிந்திவிடும். கருவின் காதுகள் கூட வளர ஆரம்பித்திருக்கும் மற்றும் காதுகளின் எலும்புகளும் வளர்ந்திருக்கும். அதனால் உங்கள் கரு நீங்கள் பேசுவதை கேட்க ஆரம்பிக்கும். உங்கள் சிறிய கரு குரல் நாணத்தை உருவாக்கியுள்ளது. மீண்டும் எலும்பு கூட நிறுவதற்கான தெரிகிறது. உங்களுடைய கரு சற்று வளர்ந்து அதன் கையை சப்ப ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பிறந்தவுடன் பாலை உரிய மற்றும் விழுங்கும் திறனை பெற ஒத்திகை பார்க்கும். கரு அதற்கான வேலையை செய்யும். ஆனால் உங்களால் அந்த அளவிற்கு உணர முடியாது. யோனிலிருந்து வெள்ளை வெளியேறுவதை சில கர்ப்பிணி பெண்கள் உணர்வார்கள். இந்த வெளியேற்றம் வழக்கமாக பால் போன்று மனமற்றதாக இருக்கும். இது தொட்டிலிருந்து பிறப்பு கால்வாயை பாதுகாக்க உதவுகிறது. நான்காவது மாதத்தில் இறுதியில் உங்களுடைய கரு 4.5 அங்குலமாக இருக்கும்.